இப்போ நான் பார்த்துட்டு வர படம் என்ன படம் என்ன படம் பார்த்தீங்களா? ஆ, பெஸ்டி பெஸ்டினால இன்றைக்கி இளைஞர்கள் அப்படியே துள்ளுவீங்களா? ஆ, வெந்து தெரிந்தது காடு, பெஸ்டிக்கு வணக்கத்தை போடு. ஆ, பெஸ்டில் ஹீரோயின் யார் தெரியுமா? யாசிகா ஆனந்த். அதான் அந்த பிக்பாஸில் பார்த்துருப்பீங்களே, ஆ, அந்த டவுசரை போட்டுட்டு அரையும் குறையுமா அலைஞ்சின்னு. ஆ, இதை விட நல்லா புரிகிற மாதிரி சொல்லும்னா, போன வருஷம் சரக்கு போட்டு ஃப்ரெண்டுங்களோட சரக்கு போட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியலப்பா. ஃப்ரெண்டுங்களோட ஈஸியாக போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுல, அது கூட ஒருத்தர் செத்து போட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் பொழைச்சிருச்சு, இந்த பொண்ணு சாவலை பொழைச்சிருச்சு. ஏன் சாவலை, ஏன் சாவலை? நம்மளை சாவடிக்கிறதுக்காக. எப்படி நம்மளை சாவடிக்கிறதுக்காக இந்த பொண்ணு பொழைச்சிருச்சுப்பா. இந்த பெஸ்டியை பாருங்கள், கோப்பா மௌன படத்தை பார்த்தாக்க நம்ம செத்துருவான். அந்த பொண்ணு அவ்வளவு கவர்ச்சி காட்டுதுப்பா, அவ்வளவு கவர்ச்சி காட்டுது. அந்த கவர்ச்சியை பார்க்கும்போது நம்ம ஏங்கி ஏங்கி சாவுறோம், அடடா அடடா அப்படின்னு. படத்தை பாருங்க, இலசுகளுக்கு விருந்தா இருக்கும், பெருசுங்களுக்கு மருந்தா இருக்கும். படத்தை பாருங்க, பார்ப்பீங்களா? ஆனால் ஒன்று, படத்தை முக்கியமாக செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே நான் சொல்ல மாட்டேன்பா. நீங்கள் படத்தை பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆ, அதே மாதிரி இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க யாருனா, யார், அசோக். அசோக் நீ சோகுப்பா. ஆ, இந்த படத்தில் நடிக்க சொன்னாக்க அந்த பொண்ணு மேலே சாயிர பாயிர மேயிர. ஆ, சரி 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 சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு நீ சம்பளம் வாங்கியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கோப்ப மோகன அசோக, உண்மைதானே? உண்மைதானே? இந்த படத்துக்கு நீ சம்பளம் வாங்கல? ஏன்னா கரும்பு திங்கிறதுக்கு கூலி வேணுமா அப்பா? எனக்கு அப்படி இன்னமும் என் கண்ணு முன்னாடியே நிற்கிதுப்பா அந்த யாசிகா ஆனந்த். யாசிகா ஆனந்த், யாசிகா ஆனந்த், நல்லா யோசிக்கம்மா. நீ வந்து சாக வேண்டிய பொண்ணு இல்லை, புரியுதா? சாதிக்க வேண்டிய பெண், வாழ வேண்டிய பெண், வளர வேண்டிய பெண், மலர வேண்டிய பெண், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? தயவு செஞ்சு அடுத்த தடவைலாம் வண்டி ஓட்டும்போது, வண்டினா இந்த வண்டிப்பா, அந்த வண்டி ஓட்டும்போது லைட்டை போட்டு, இது லைட்டை போட்டு ஓட்டுங்க. ஏன் லைட்டெல்லாம் போட்டு ஓட்டாதீங்க, ஏன்னா உங்களை நம்பி எங்களை மாதிரி இலசுகள்லாம் காத்துட்ருக்கான். தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, பேசிடுறேன். ஃப்ளோரில் வரும்போது விட்றக்கூடாது. சரியா? படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு என்னன்ற தெரில, ஆனால் நல்லா ரசித்து பண்ணியிருக்காருப்பா. அநேகமாக இயக்குனருக்கு வந்து ரொம்ப நாளாக யாசிகா ஆனந்த் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கோப்பா மௌன இதை வந்து இலசுகளுக்கு ஒரு விருந்தாக கொடுக்கணும், பெருசுங்களுக்கு ஒரு மருந்தாக கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி கோப்பா மௌன வச்சு செஞ்சுருக்காருப்பா. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்கப்பா, இந்த படத்தை பார்த்துட்டு பக்கத்திலே உட்காந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வர சங்கதிகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஏதோ பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இதை திணிக்கணும் அப்படின்றக்காக சொல்லவில்ல. என்ன காரணம்னா, வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். ஆ, எப்படி? அதே மாதிரி உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அதனால் தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணால் நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ உள்ள பெஸ்டி, எப்படி பெஸ்டினா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் எனக்கு தெரியாதுப்பா. ஏ, பெஸ்டினா அது இன்னும் சொன்னாங்கப்பா, பாய் ஃப்ரெண்டு மேலே, கேர்ள் ஃப்ரெண்டு கீழே அப்படின்னு. அப்படின்னா என்னன்றது தெரில, இப்போ என்ன தெரில. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி இல்லை, இல்லைப்பா. ஆ, அது தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கே புரியல அது. ஏப்பா எனக்கு பெஸ்டிக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுப்பா, நான் வந்து அப்படி வளர்ந்துட்டேன். அதனால் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சரியா? வெந்து தணிந்தது காடு, நம்ம யாசிகா ஆனந்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, அசோக்குக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, இந்த டைரக்டருக்கு வணக்கத்தை போடு. போடு போடு போடு. என்ன கேளு, சிம்பு சாரோட அப்பா வந்து குணமாயிட்டாரா? ஆமாம், நல்லா இருக்காரு, பிரமாதமாக இருக்காரு, சூப்பராக இருக்காரு, அம்சமாக இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவிலேருந்து டிஆர் அவர்கள் வீடியோவில் பேசி அமைச்சிருந்ததை. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் நெப்போலியன் அவர்களும் அண்ணன் பாண்டியராஜன் அவர்களும் அவர்கள் மூலமாக ஒரு வீடியோ வெளியிட்டு என்னை மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களையுமே நல்ல ஒரு
நல்ல ஒரு செழுமைப்படுத்தியிருக்காரு. நம்ம வந்து ஏதோ ஐயோ ஏதோ ஆகி போச்சு போல். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து தப்பு தப்பான தகவலெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்படி இல்லையா, மறுபடிக்கும் வருவேயா, மீண்டும் வருவேயா, உங்களுக்கு தரிசனம் தருவேயா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிறப்பான ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. எப்போவுமே உலக ரசிகர்களோட ஆதரவோடு இந்த டிஆர் அவர்கள் சூப்பராக இருப்பார், பிரமாதமாக இருப்பார். ஓகே, ஏன் அவங்க வந்தாதான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? கூல் சுரேஷ் வந்தால் நீங்கள் அதை போட மாட்டீங்களா? ஆ, வெந்து தனிந்தது காடு, எப்படி வெந்து தனிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடுன்னு இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கேனாயா? அது ஏன், என் தலைவன் மேலே உள்ள ஒரு ஒரு ஈடுபாடு தான், புரியுதா? முதல்லலாம் பார்க்கும்போது என்னை பார்த்து கேட்பாங்க, அண்ணே கூல் சுரேஷனே வணக்கண்ணே அப்படின்வாங்க. ஆனால் இப்போ அண்ணே வெந்து தனிந்தது காடு இப்படின்றாங்கப்பா. போகிற போக்க பார்த்தாக்கா நான் கசட்டில் போயிட்டு கூல் சுரேஷ்ன்ற பேரை எடுத்துகிட்டு வெந்து தனிந்தது காடுன்னு என் பேரை மாற்றிக்கணும் போல, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சரிங்களா, அதனால் வெந்து தனிந்தது காடு படத்துக்கு யார் வந்தாலும் சரி, ஜப்பான்லேருந்து ஜாக்கி ஜான் வந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து அர்னால்டு வந்தாலும் சரி, மலேசியாவிலேருந்து மைக்கேல் ஜாக்சன் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து உங்கள் அப்பமான கூல் சுரேஷ் வருவான், உங்களுக்கு தரிசனத்தை தருவான், படத்தை ஹிட் பண்ணுறான். ஓகே, பல தடவை சொல்லிட்டாரு, வளரிட்டார்னு சொல்ல வரல. காரணம் என்னன்னா, இப்போ என்னோட தலைவன் வாழ்க அப்படின்னு சொல்றேன்ல, வாழ்க அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். அந்த படம் ஓடிச்சுனாக்கா அந்த ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், அந்த டைரக்டர் என்ன படம் பண்ணுவார், அதில் வேலை செஞ்ச குடும்பங்கள் நல்லா வேலை செய்யும். நீ சிம்பு சார் வந்து என்கிட்ட என்னம்மா சொன்னார், டேய் நீ பேசுறது சரி, அடுத்தவங்களோட மனசு புண்படாமல் அந்த விஷயத்த மட்டும் பார்த்துக்க அப்படின்னாரு. அதனால் இன்ன வரைக்கும் அவங்க மனசு எதுவும் புண்படலை. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் என் மனசை தாப்பா புண்படுத்துறீங்க, கமெண்டில் கண்டதெல்லாம் போட்டு நான் வெளியில் சொல்கிறதுக்கு சந்தோஷந்தான்ப்பா படுறேன். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே நான் இருக்க வந்தானே என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதனால் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், வெந்து தனிந்தது காடு பீஸ்ட்டுக்கு வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். பாத்தியா, இப்போ கூட பாத்தியா, இப்போ கூட பாத்தியா, அது பெஸ்ட்டு, இது என்னது பெஸ்ட்டு. அதனால படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு சரியான அந்த இடம் தமிழ்னா அது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படத்தை பேரை மாத்தி சொன்னா கூல் சுரேஷ் அப்படின்னு அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ல போடுவாங்க, அது கூல் சுரேஷ் இல்லடா அது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கரெக்டா, உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு இல்ல, ஹாப்பி தானே, காப்பி தானே. ஓகே, ஐ லவ் யூ ஆல். Thank you.